வணக்கம் யூடியூப் மக்களே, வெல்கம் டு ஜான் டாகிஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வார எலிமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷிகா. நேற்று எலிமினேஷனில் பார்த்தீங்கன்னா பாலாஜி எலிமினேட் ஆகி போயிட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாஷிகா எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, முதல் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி ரித்விகா ரெண்டு பேரும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கமல்ஹாசனும் பேசுவார். அதுக்கடுத்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா யாஷிகாவுக்கு ஒரு சின்ன கனவு, எனக்கு கனவு வந்துச்சு கமல் சார், நேற்று நீங்கள் எனக்கு காடு காட்டி நான் வெளியே போகிறேன் வீட்டை விட்டு அப்படின்னு ஒரு கனவு வந்துச்சு, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகா வாயிலையால் எலிமினேட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ காட்டும். அதுக்கடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த காடை எடுத்து காட்டு, இந்த வாட்டி நான் காட்ட மாட்டேன், இந்த மேடை கீழே உட்காந்துக்கிற மக்கள் தான் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வருவாங்க. லேடி வந்து பார்த்துட்டு இந்த காட்டில் யார் இருக்கிறாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு கமல்ஹாசன்கிட்ட காட்டுவாங்க. கமல்ஹாசனுடைய ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்கும், அதிர்ச்சியாக இருக்கும். பார்த்த உடனே அந்த ப்ரோமோ முடிஞ்சிடும். அப்போவே புரிஞ்சிருச்சு யாஷிகா எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி. யாஷிகா எலிமினேட் ஆகிட்டாங்க, இதனால் ஐஸ்வர்யா ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. மற்ற ஹவுஸ்மேட் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா டார்கெட் பண்ணி அவளை பைத்தியமாக்கி எப்படியாவது இந்த டைட்டில் வின்னர் அவள் வாங்கக்கூடாது, மீதி மூணு பேரில் யாராவது ஒருத்தர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு